हेलो फ्रेंड्स, ना उंगा शैलजा பேசுறேன். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல ஒரு ரோஸ் செடி எப்படி நடுறது, அதுக்கு என்ன மாதிரி மண் கலவை எல்லாம் ரெடி பண்ணி நான் பேக் பண்ணி அழகா செடி வைக்கறேன்றது உங்களுக்கு காட்ட போறேன். நர்சரியில இருந்து ஒரு செடி வாங்கியிருக்கேன். இங்க பாருங்க, நர்சரியில இருந்து ஒரு சின்ன ரோஸ் செடி வாங்கியிருக்கேன். இந்த செடி கொஞ்சம் விலை கம்மி பண்ணி வாங்கியிருக்கேன். ஏன்னா 50 ரூபாய் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த செடி கொஞ்சம் இலையெல்லாம் சரியில்லாதப்பா இருந்தது. பரவாயில்ல, நம்ம மண் கலவியெல்லாம் போட்டு அதுக்கு தகுந்த உரம் கொடுத்து நம்ம அந்த செடியை வளர்த்தலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவும் பிளாஸ்டிக் தொட்டியிலேருந்தே வாங்கியிருக்கேன். பாருங்க, 50 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். இந்த செடியை தான் இப்போ நான் செடியை நம்ம மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணி அது ஒரு பேக்கில் போட போகிறேன். அதுக்கு ஒரு பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது பழைய பேக் தான். அதிலிருந்து மண்ணை பழைய மண்ணை கொட்டிட்டேன். இதில் நம்ம வந்து ஒரு கொடி செடி போட்டிருந்தோம். அது சீசன் முடிஞ்சதுனால அதை தூக்கி போட்டாச்சு. அது வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ரோஸை அதில் நட்டுறலாம் அப்படின்றதுக்காக நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம அதுக்கு மண் கலவை ரெடி பண்ண போகிறோம். இந்த பழைய மண்ணோடு சேர்ந்து நம்மக்கிட்ட இருக்கிற புது மண், அதாவது இந்த நர்சரியிலேருந்து கொஞ்சம் செம்மண், தொழு உரம் இதெல்லாம் போட்டு மகிண சாணி இதெல்லாம் போட்ட மாதிரி ஒரு மண் மூட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கலந்துட்டு இப்போ நம்ம இதில் போட போகிறோம். என்னென்னலாம் போட போகிறேன்றத உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. இப்போ நம்ம பேக்கில் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஓட்டை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். ஏன்னா வர காலம் சீசன் வந்து மழைக்காலம் ஆரம்பிக்கும். அதனால இந்த மண் தண்ணியில் ரொம்ப நிற்கக்கூடாது இல்லையா. அதனால் இந்த ஓட்டையெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் ஏர் ஹோல்ஸ் ரெண்டு இடத்துலையும் இருக்குது. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை, நல்லாவே போகும். இந்த பேக் பாருங்கள், ரொம்ப காலமாக நான் யூஸ் பண்ணுறேன். இதில் நல்லா செடி இது வரைக்குமே ஒரு 4-5 தடவை நான் வச்சு எடுத்திருக்கேன். அதனால் இந்த பேக் நல்லாவே குவாலிட்டியாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மண்கலவையை ரெடி பண்ணிக்கலாம். மண்கலவையை நல்ல தண்ணி, அதாவது இந்த பேக்கில் இருந்ததுனால இது கொஞ்சம் தண்ணி கலந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் மண் கொஞ்சம் பொல பொலன்னு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேக்குள்ளே மண்ணை போட்டுடுவோம். இந்த மண் போடும்போது மண் நல்லா கொஞ்சம் உலர்த்தி விட்டுடுங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த மண் வந்து பேக்கில் இருந்ததுனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. மண் கலவையை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு, அதாவது கால்வாசி இந்த மண் கலவையை போட்டு ரெடி பண்ணி போட்டுடுங்க. இந்த பழைய மண் போட்டு, ஏன்னா பழைய மண்ணிலே நல்ல செடி வளர்ந்துருந்தது. ஆனாலும் நமக்கு இதோட சத்துக்களெல்லாம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய செடி போட்டதுனால. அதனால் இப்போ நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்க, அதாவது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்க மண் கலவையிலேருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து அதையும் போட போகிறேன். ஏன்னா அதில் செம்மண், சாணி உரம், மகிண சாணி உரம் இது எல்லாமே இருக்குது. அதனால் அதையும் நல்லா போட்டு ஒவ்வொரு லேயராக மாற்றி மாற்றி போட்டு சரி பண்ணி கொண்டு வரேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி மண்புழு உரம்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது மண்புழு உரம் 10 ரூபாய் சொன்னாங்க. அதனால் பார்த்து இதில் மண்புழு உரம் நல்லாவே இருந்துச்சு. அதனால் அதையும் வாங்கியிருக்கேன். ரோஸுக்கு கொஞ்சம் மண்புழு உரம்லாம் கொடுத்தீங்கன்னா செடியை நல்லா ஈரமெல்லாம் தங்க வச்சுக்காமல் மண்ணை நல்லா கிளறி விடுறதுக்கு இந்த மண்புழு உரம் ரொம்ப நல்லது. உயிர் சத்து உள்ள செடிகளெல்லாம் நல்லா வளரக்கூடியது. அதனால் ஒரு வாட்டி மண்புழு உரம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் மண்ணை போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம லேயர் லேயராக போட்டால் தான் எல்லா சத்துக்களும் அதில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மண்புழு உரமெல்லாம் போடும்போது, இது வெயில் காலமாக இருக்கனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் அடுத்த சீசன் மழைக்காலம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி உயிர் உரமெல்லாம் கொடுக்கும்போது அதில் வேப்பம் புண்ணாக்கோ இல்லை வேப்பலையோ இந்த மாதிரி கசப்புத்தன்மை உள்ள இதையும் போடணும். ஏன்னா அது இல்லைன்னா வேறு அழுகல் ஏற்பட்டுடும். அதுக்கப்புறம் இந்த ஒரு மண் லேயர் போட்டதுக்கப்புறம் வீட்லேயே நான் காய வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது முட்டைத்தோல், வெங்காயத்தோல், டீ தூள் இதையெல்லாம் இதை அரைச்சும் போடலாம். இது நம்ம மண்கலவையோடு போடுறதுனால அப்படியே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேருந்தே எல்லா சத்துக்களும் நம்ம செடிக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு லேயர் போட்டுக்கோங்க. முட்டைத்தோலெல்லாம் கொஞ்சம் நல்லாவே உடச்சி விட்டுடுங்க. எனக்கு டைம் இல்லை, அதனால தான் நான் அந்த மாதிரி செய்யலை. ஆனால் நீங்கள் உடச்சி விட்டே போடுங்க. சிலர் பொடி பண்ணி கூட போடுவாங்க. அப்படி போட்டால் இன்னும் நல்லாவே இறங்கிடும். ஆனால் நம்ம இதில் தண்ணி ஊற்ற ஊற்ற அதுலேயே வந்து இறங்கிடும். அந்த மாதிரி ஒரு லேயர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் மண்கலவையை நம்ம போடலாம். இது மண்கலவை போடும்போது இதில் ஒரு, அதாவது ஒரு கால்வாசி விட்டுடுங்க. ஏன்னா நம்ம தொட்டியில், அதாவது நம்ம நர்சரியிலேருந்து வாங்கியிருக்கிற அந்த தொட்டியை பாருங்கள். அந்த தொட்டியில் வந்து ஏற்கனவே அதில் மண் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மண் இதில் கொஞ்சம் கொட்டணும். ஏன்னா அதோட மண் இருந்தால் தான் அதுக்கு தாய் மண் கொஞ்சம் வேணும். அதனால் இந்த மண் அதில் போடுறதுனால கொஞ்சம் கேப் விட்டே வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நம்ம நிறச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த தொட்டியை எடுத்துட்டு இந்த செடியை நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு பாருங்கள், நல்ல உதிரியாக தான் இருக்குது.
ரொம்பவும் தட்டாதீங்க, கொஞ்சமா தட்டிடுங்க. ஆனாலும் இதோட தாய் மண் நமக்கு வேணும், ஏன்னா அதுல கொஞ்சம் வேர்ல நல்லா பிடிச்சிருக்கும். அதனால இந்த தாய் மண்ணை கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா சில செம்மண்ணாவும் இருக்கும், அவங்க வந்து செம்மண்ணாவும் வச்சிருப்பாங்க. நமக்கு அந்த அளவுக்கு செம்மண்ணா தேவையில்லை. இப்போ இதுல இதை இப்படி வச்சு நல்லா அமுத்திட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம், மிச்சத்துக்கு எல்லா சைடிலும் மண்ணை போட்டு நம்ம நிறைச்சிடணும். ஃபுல்லா நல்லா பேக் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த பழைய மண்ணு தான் இல்லாமல் இப்போ புது மண்ணாக இருந்தால் கூட ரொம்ப நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் இப்படி ஃபுல்லாக நீங்கள் பேக் பண்ணிவிடுங்க. பேக் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிடுமா, தண்ணி ஊற்றுறதுக்கு எப்பயுமே கொஞ்சம் இடம் விட்டுடுங்க. ஏன்னா தண்ணி நீங்கள் ஊற்றும்போது அடியில் வெளியே போகிற மாதிரி இருக்கணும், இல்லைனா தண்ணி மேலேருந்து அப்படியே வெளியில் ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டுடுங்க. அதே மாதிரி இப்படி வீட்டில் இருக்கிற இந்த தேங்காய் நார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் கொஞ்சம் பிச்சுட்டு அது உள்ளே போட்டு விட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு தேங்காய் நார் போட்டால் தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கொன்றதுக்காக தான் இப்படி போட்டு வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற தேங்காய் நாரெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரியே போட்டு விட்டுடுங்க. அப்போ தான் அதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, போதும். மேலே கொஞ்சம் மண்புழு உரம் போட்டுடுங்க, அவ்வளோதான். இந்த செடி இப்போதும், இப்போதைக்கு இது இவ்வளோ தான் பண்ண போகிறோம். இன்னும் இது கொஞ்ச நாள் கழித்து இந்த செடி எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு இந்த ஒரே ஷாட்டில் எடுத்து காட்டுறேன். அந்த செடியை ஒரு மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். அது என்ன கலர்னே தெரியாமையே நான் வாங்கினேன். டபுள் கலரில் செம்மையாக வந்திருக்கு, பார்க்கவே அவ்வளோ அழகு. ஆனால் பட்டன் ரோஸ் சைஸ் தான் இருக்குது. ஆனால் பூக்களெல்லாம் பாருங்கள், செம்ம கலர். அது பிங்க்கும் லைட் ஆஃப் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. அந்த செடி நான் போட்டு கொடுத்த எப்படி மண் கலவை கொடுத்துருந்தேன் உங்களுக்கே காட்டியிருந்தேன் பாருங்கள். முட்டுக்களை பாருங்கள், ஒரே கொத்துலேயே. அதுவும் இந்த சைடில் பாருங்கள், ஒரு ஒரு ஒரே கொத்துல எவ்வளோ முட்டுக்கள் பாருங்கள், எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. நம்ம கொடுத்துருக்கிற அந்த மண் கலவையில தான் இது அவ்வளவு வந்திருக்கு பாருங்க. இதுல ஒரே ஒரு செடியிலேயே ஒரு 50 முட்டுக்களுக்கு மேல இருக்கு. நான் சொன்ன மாதிரியே நீங்க மண் கலவையை ரெடி பண்ணி சிம்பிளா செய்யறது தான், பெருசா கூட கிடையாது. ரோஸ் செடி வளர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவீங்க, அதனாலதான் நான் ரொம்ப சின்ன செடியா வாங்கி உங்களுக்கு அதை எப்படி நான் நட்டு எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு காட்டுறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கேன் பாருங்க. அது என்ன கலர் ரோஸ்ன்னு கூட தெரியாம தான் வாங்கினேன். ஆனா இதோட 2-3 பூ நான் பறிச்சுட்டேன். இருந்தாலும் பூக்கள் மொட்டுக்களும் நிறைய வரும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்துருவோன்றதா அதோட சேர்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பாருங்க எவ்வளவு மொட்டுக்கள், அதுவும் பாருங்க கொத்து கொத்தா பூக்கள், அதுவும் கலர் கலரா தெரியுது. ஒன்று லைட் ஒயிட் கலர் மாதிரியும், ஃபர்ஸ்ட் வரும்போது வெறும் ஒயிட்டா வருது, கலர் போக 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 பாருங்க அப்படியே பிங்க் கலர்ல மாறுது பாருங்க. பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. செடியும் நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கு. இலைகள்லாம் பாருங்க நல்ல பச்சை பசேன்னு, நல்ல திக்கு கலர்ல தான் இருக்கு. செடியும் நல்லாவும் இருக்கு. நான் சிம்பிளா அன்னைக்கு நான் உங்களுக்கு பார்த்துருக்கேன் என்னென்ன செடிக்கு போட்டேன்னு. அதுக்கப்புறம் நான் செடிக்கு கொடுக்கறதே வேற எதுவுமே கிடையாது, வெறும் ஒரு ரோஸ் மிக்ஸ் மட்டும்தான். பாருங்க இந்த ரோஸ் மிக்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். அதில் ஒரு சின்ன பேக்கெட் இருந்துச்சு. இதே மாதிரி இருக்கிறத மட்டும்தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இதை மட்டும் கட் பண்ணிட்டு கொஞ்சமாக, அது கூட ரொம்ப கிடையாது, கொஞ்சமாக தான் இதுக்கு போடுறேன். அப்படி போடும்போது இந்த ரோஸுக்குன்னு இருக்கிறதுனால இது அழகாகவே நல்லாவே பூக்குது. நீங்கள் இதுக்காக அதிகமாக எக்ஸ்ட்ரா கஷ்டப்பட்டு ஒன்று நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. பாருங்கள் இவ்வளோ தான், இந்த அளவு தான் இந்த ரோஸ் மிக்ஸ் எடுத்துட்ருக்கேன். கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா மண்ணோட எல்லா சைட்லையும் படுற மாதிரி போடுற, தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி அது மேலே படுற மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு செம்மையாக வளரும், பூக்களும் அழகாக கொடுக்கும். நீங்கள் கடையிலேருந்து ஒரு 120-180 செடி வாங்கிறத விட இந்த மாதிரி சின்ன செடியை வாங்கி இப்படி மண் கலவையை ரெடி பண்ணி நீங்கள் வச்சு நீங்கள் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு பூக்களை பார்க்கவே ஆசையாக இருக்கும். பூக்களும் மொட்டுக்களை பாருங்க, அது மொட்டுக்களையும் பார்க்கறது ஒரு பொக்கை மாதிரி இருக்கு பாருங்க. உங்களுக்கே தெரியும் என்னோட செடியை பாருங்க, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கணும். அதே மாதிரி மண் கலவையும் போட்டு என்ன மாதிரி சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணி பண்ணணுமோ அப்படி பண்ணி உங்களுக்கும் இதே மாதிரி கொத்து கொத்தான பூக்கள் கொடுக்குற செடியாக வரும். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி உங்கள் ஒரு மாடி தோட்டத்தில் வையுங்க. என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்கும் வேணும். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.
என்றும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சைலஜா.